உள்ள நெறி திருடக்கூடாது, உங்களுக்கு அந்த வாசனை எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. வணக்கம், வெல்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராத்திரி சமையல் சீரியஸ்ல டே டூ, ஆல்ரெடி டே ஒன்னுக்கான வீடியோ நம்மளுடைய ஜஸ்ட் எஸ்எம் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பாக்காம இருந்தா மறக்காம போய் ஜஸ்ட் எஸ்எம் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், போய் பாருங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்டோட இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, இதுதான் ராத்திரி சமையல் டே டூ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல முட்டை வச்சுதான் சமைச்சிருந்தோம், செகண்ட் வீடியோலயும் முட்டையை வச்சுதான் சமைக்க போறோம். கிட்டத்தட்ட 8 முட்டை, ஆனா 7 முட்டை தான் இருக்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? எப்பவும் போல ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாம், ஓகேவா? ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு போடுற பாடு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இல்லாதனால இப்ப என்னத்த பேசுறது வந்து, இப்ப நான் என்ன உங்க சொல்றது, முட்டை நல்லா வெந்தனே இருக்கட்டும். இப்போ வந்து தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியே கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஏன்னா அப்பதான் அந்த நம்ம செய்ய போற இதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம நறுக்கின வெங்காயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஏன்னா இதை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். பச்சை மிளகா, ஒரு சிவப்பு மிளகா, ஒரு மஞ்சா மிளகா, மூணு மிளகா எடுத்துக்கலாம். சாப்பிட்டாலையும் காரம் தெரியாத மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச மிளகாவை வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச மல்லியை வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். அதோடைய லிங்கி வச்சு தண்ணி மேலே ஊற்றி, என்ன இவன் ஏடா கூடமா கேள்வியெல்லாம் கேட்குறான். தண்ணி மேலே ஊற்றினா நினச்சி கூட பார்க்க முடியல, ஓகேவா? எடுத்து காய் தேய்க்கிறது இருக்கு. இந்த காய் தேய்க்கிறதுல முட்டை நல்லா பொடியது, காசு வெள்ள முட்டை செய்கிற போது மட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. முட்டையெல்லாம் நல்லா பொடியை பண்ணிட்டு பிறகு இதில் கூட மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, ரெண்டாவது மிளகாய் தூள், என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஓகே, இந்த முட்டையெல்லாம் நம்ம மசாலா போட்ட மசாலா வெங்காயத்தோட எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அப்படியே இதான் தட்டு, தட்டு இல்ல, அந்த தட்டு யாருன்னா தட்டுறாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். முட்டையோட கொஞ்சம் சின்ன சைஸுக்கு உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இதுவரையும் நம்ம என்ன காய் வைக்கலாம், என்ன காய் வைக்கணுமா, என்னடா நீ இந்த என்னடா வைக்கணுமா, படுப்பு பார்த்து வைக்கணுமே. நம்ம கிட்ட தான் லைட்ரு இல்லையே. லைட்ரு இருக்கு, இருந்தாலே நீங்க ஏதோ மேஜிக் பண்ணி பத்தைக்கிற சொன்னீங்களே. மேஜிக் ஜெண்டா இருக்கா நம்ம கிட்ட? ஜெண்டா இருக்கு, ஜெண்டால குண்டா இருக்கு. ஓடும் ஜெண்டா எப்பட்ரா? ஜெண்டா தான்
பிடிச்ச எண்ணெயை ஒன்று எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மைதா மாவு தண்ணி இருக்குது, இன்னொரு பக்கம் பிரெட் கிரம்ஸ் இருக்குது, பிரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கான். இப்போ வந்து இந்த முட்டையெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே நல்லா முக்கி எடுத்து இதில் முக்கி எடுத்து இது பிரெட்டில் பெரட்டி எடுத்து ஓகே கையில் விட்டுக்கலாம். ஓகே பார்க்கறதுக்கு செமையா லட்டு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, முட்டை மைதா மாவு தண்ணி, மைதா மாவு தண்ணி, பிரெட் கிராம்ஸ், பிரெட் கிராம்ஸ், குள்ள நெறி திருடக்கூடாது, குள்ள நெறி திருடக்கூடாது, குள்ள நெறி திருடவே கூடாது. எண்ணெயை விட்டு எடுத்து போட்டுக்கோங்க. முட்டையெல்லாம் தரமா பொறிச்சாச்சு, இப்பெல்லாம் இது கூட குச்சியை சேர்த்துக்கலாம். குச்சியை நல்லா அப்படியே சென்டரா சொருக்கி விட்டுக்கலாம். அப்பதான் ஒரு தரமான லாலிபாப் ரெடி ஆகும். லாலிபாப் டேஸ்ட் பண்ண போறோம். குச்சி ஊறுது பாக்குங்கதே டே. இந்த மாதிரி ஓகே குச்சியிலன்னா பரவாயில்ல. முட்டை லாலிபாப் மேலே அப்படியே கிரன்ச்சியா உள்ள இருக்கிறது அந்த மசாலாலாம் சேர்த்து உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. இந்த லாலிபாப்பு வெறுத்த சாப்பிட்றதோட இந்த சாஸில் தொட்டு சாப்பிடும் போது தான் இதோட டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கு. என்ன ஒரே வாயில் சாப்பிட்ட முட்டைய பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிடும்போது எப்படி வந்திருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை லாலிபாப் செம்மையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் முட்டை இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது தரமான ஸ்நாக்ஸு. ஜஸ்ட் எஸ்எம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.